படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் விமான நிலையம் வந்த நடிகர் விஜயின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. விஜயின் 66வது படமாக உருவாகும் இப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா கதாநாயகியாக நடிக்கிறார். இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் தொடங்கியது. இதற்காக விஜய் ஹைதராபாத் விமான நிலையத்தை வந்தடைந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பீகாரில் ஓட்டுநர் மது அருந்த இறங்கியதால் சமஸ்திபூரிலிருந்து சஹர்ஷா சென்ற பயணிகள் ரயில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானது. ஹசன்பூர் நிலையத்தில் ரயில் நின்றபோது ரயிலின் உதவி லோகோ பைலட் கரண்வீர் யாதவ் என்ஜினிலிருந்து காணாமல் போனார். ரயில் கிளம்புவதற்கான சிக்னல் கொடுத்த போதும் ரயில் நகராததால் ரயில் நிலைய மாஸ்டர் இதுகுறித்து விசாரித்தார். அப்போது மதுபோதையில் கரண்வீர் யாதவை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். சென்னையில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே கைதானவர்கள் அளித்த தகவலின் பேரில் சக்திவேல், சிவா ஆகியோரை மடக்கிய போலீசார் அவர்களிடமிருந்து 300 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து மாணவர்களுக்கு அவர்கள் சப்ளை செய்து வந்தது தெரியவந்துள்ளது. தாம்பரம் அருகே ஏரியில் குளிக்க சென்ற பள்ளி சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது மகனான சூர்யா பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இதற்கிடையே தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள ஏரியில் குளிக்க சென்ற அச்சிறுவன் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புப் படையினர் பல மணி நேரம் போராடி சிறுவனின் உடலை மீட்டனர். இந்தியாவில் புதிதாக 3205 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 4,30,88,000 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2,802 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 31 பேர் கொரோனா பாதிப்புக்கு உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை 19,509 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் புகார் அளிக்க வந்த சிறுமியை காவல் நிலையத்திலேயே காவலர் ஒருவர் வன்கொடுமை செய்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. லலித்பூரைச் சேர்ந்த 13 வயது சிறுமி சில தினங்களுக்கு முன்பு 4 பேர் கொண்ட கும்பலால் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பாக புகார் அளிக்க வந்த சிறுமி லலித்பூர் காவல் நிலையம் சென்றுள்ளார். அப்போது அந்த சிறுமியை காவலரே பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் திலக்தரி சரோஜ் என்ற அந்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். டென்மார்க்கில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடியிடம் பேட்டி எடுப்பதற்காக செய்தியாளர்கள் மைக்கை நீட்டியபோது ஓமைகாட் என அவர் பதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டென்மார்க் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் பிரதமர் மெட்டே ஃபெட்ரிக்சனுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் தான் தங்கியிருந்த இடத்திலிருந்து வெளியே வந்த பிரதமர் மோடியிடம் செய்தியாளர்கள் திடீரென மைக்கை நீட்டினர். இதனை சற்றும் எதிர்பாராத பிரதமர் மோடி ஓமைகாட் என கூறியது வலைதளங்களில் வேகமாக நாடு முழுவதும் சிறைகளில் உள்ள கைதிகளில் 76% பேர் விசாரணை கைதிகள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சிறை கைதிகள் நிலை குறித்து தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதில் நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் 488,511 கைதிகள் உள்ளதாகவும் இவர்களில் 371,848 பேர் விசாரணை கைதிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள விசாரணை கைதிகளில் 20% பேர் இஸ்லாமியர்கள் என்றும் 73% பேர் தலித்துக்கள், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. உக்ரைனின் ஒடேசா நகரில் ரஷ்ய படைகளின் ஏவுகணை தாக்குதலால் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த கட்டிடங்களை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருந்த காட்சிகளை உக்ரைன் ராணுவம் வெளியிட்டுள்ளது. நேற்று குடியிருப்பு பகுதியில் ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளன. இதில் வீடுகள் தீயில் கருகி சேதமடைந்திருந்ததுடன் தேவாலயம் ஒன்றின் ஜன்னல்கள் நொறுங்கி கிடந்தன. இதனிடையே மாணவர் விடுதி ஒன்றின் மீது ரஷ்ய படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 14 வயது சிறுவன் உயிரிழந்ததாகவும் 17 வயது சிறுமி காயமடைந்ததாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடரில் மிகப்பெரிய சிக்ஸர் அடித்த சாதனையை பஞ்சாப் வீரர் படைத்துள்ளார். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் குஜராத் அணி வீரர் முகமது ஷமி வீசிய பந்தை 117 மீட்டர் தூரத்துக்கு சிக்ஸர் அடித்து பஞ்சாப் வீரர் லயம் லிவிங்ஸ்டோன் சாதனை படைத்துள்ளார். இதுவே நடப்பு ஐபிஎல் தொடரில் மிகப்பெரிய சிக்ஸராக உள்ளது. பீஸ்ட் திரைப்படம் வரும் 11ஆம் தேதி ஓடிடியில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்சன் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, செல்வராகவன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான பீஸ்ட் திரைப்படம் ஏப்ரல் 13ஆம் தேதி வெளியானது. கலவையான விமர்சனங்களை பெற்ற இப்படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் வரும் 11ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
KGF 2 திரைப்படம் தமிழில் மட்டும் 100 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் பல்வேறு மொழிகளில் வெளியான KGF 2 திரைப்படம் உலகம் முழுவதும் வசூலை குவித்து வருகிறது. இப்படம் தமிழில் மட்டும் 100 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. பிறமொழி படங்களில் பாகுபலி 2 மற்றும் KGF 2 திரைப்படங்கள் மட்டுமே 100 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. அத்துடன் கன்னட படம் ஒன்று தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய் வசூலிப்பது இதுவே முதல் முறையாகும்.